ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது எங்களோட கொலராடோ ட்ரிப்போட டே டூ. நேற்று நைட் நாங்கள் எஸ்டேட் பார்க்கில் தான் தங்கியிருந்தோம். செம்ம இருட்டில் ஒன்றுமே தெரியல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ அழகான வியூ. சுற்றி சுற்றி டெக்கு, அங்கே இருக்கிறத ஹாட் டப்பா. பட் ஆனால் நாங்கள் குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ காலையில் வந்துட்டு நாங்கள் ஏர்லியாகவே நாங்களாம் எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சிட்டு நான் சொன்னல இது கரடி வரும்னு போட்டிருந்ததுன்னு ஒரு இடத்துல, இதுதான் அந்த இது. ஸோ கரடி லக்கிலி வரல, பட் இருந்த டயர்டுக்கு எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த பியூட்டிஃபுல் வியூவை பார்த்துட்ருக்கும் போதும் பக்கத்துலேயே இவ்வளோ அழகான மான் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஒரு சூடான கப் காஃபியோடு எங்கள் டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அன்னைக்கான டேக்காக ப்ரிப்பேர் ஆயாச்சு. நாங்கள் டே டூ ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். காலையில் சூப்பராக லைக் நியூட்டெல்லா பனானா சாண்ட்விச் காஃபி வித் சூப்பர் யம்மியான எக் ஸ்கிராம்பிளோடு சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாம் செம்ம எனர்ஜியோடு கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு எங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நைட்டு இருட்டில் சுற்றி முற்றி பார்க்க ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் கரடி வரும்னு இந்த போர்டில் போட்டிருந்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் பகலில் அட்டகாசமாக இருந்தது, வியூவும் சரி வீடும் சரி. ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏர்பிஎன்பி நம்ம வந்து கிளம்பும் போது லைட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பணும். ஸோ அதேமாதிரி லைட்டாக நாங்கள் க்ளீனப் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு இப்போது ராக்கி மவுண்டன் நேற்று பார்த்தோம்ல. ஸோ எஸ்டேட் பார்க்கில் தங்கிட்டு திருப்பி ராக்கி மவுண்டனில் போய் பியர் லேக் பார்க்கலான் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆனனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இங்கேருந்து ஜார்ஜ் டவுன் போயிட்டோம். ஜார்ஜ் டவுனில் வந்துட்டு ஜார்ஜ் டவுன் லேக் இருக்குது. ஸோ அங்கே பார்த்துட்டு அதிலிருந்து வேல். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட டெஸ்டினேஷன் வந்துட்டு வேலாக தான் இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் படி நாங்கள் எங்கள் பிளான் மாற்றி போயிட்டுருந்தோம். இந்த டனல் பாருங்கள், ஏதோ ஒரு பாறை நடுவில் வந்துட்டு குடைஞ்சி ஒரு டனல் மாதிரி இருந்தது. இந்த வே ஃபுல்லாகவே மலை வந்து ஒரே கல்லு கல் மலையாக இருந்தது. சில இடத்துலலாம் வந்துட்டு பிவேர் ஆஃப் த ஃபாலிங் ராக்ஸ், சில பாறைலாம் உருண்டு வரும் அப்படின்லாம் போட்டிருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. சைடில் ஒரு ஓடை மாதிரி ஃபுல்லாகவே ஓடிட்டு இருந்தது த்ரூ அவுட் த ரோடு. அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே அவ்வளோ லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ஜார்ஜ் டவுன் வந்துட்டோம். ஜார்ஜ் டவுனில் தான் வந்து இந்த ஜார்ஜ் டவுன் லேக்கில் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணலான் இருந்தோம். நேற்று வந்து நான் பியர் லேக்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஃபீலிங் வந்துட்டு இந்த லேக்கை பார்த்தோன்னே எனக்கு போயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ அழகான வியூ இருந்தது. லேக் மட்டும் இல்லாமல் அதோடய பேக்ரவுண்டில் அந்த மவுண்டன்ஸு, அதோடய வியூவு ரொம்ப காமாக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இங்கே வந்து நம்ம ஒரு நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோன்னா இங்கே நம்ம பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இடமா இருக்கும். இந்த லேக் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஃபிஷிங். நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி டூ மச் ஆஃப் க்ரௌடு இல்லாதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ டு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இந்த லேக்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு கல் தூக்கி உள்ளே போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்து இந்த அழகு அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற இடம் எதுனா ஜார்ஜ் டவுன் லேக். ஸோ இந்த லேக்கோட பார்த்தீங்கன்னா பின்னாடி சூப்பரான வந்து வியூ. இது ஃபுல் ஃபால் கலர் மாறும் போது பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஃபால் சீசன் தான், பட் இது கொஞ்சம் ஏர்லி ஃபால் போல் இருக்குது. ஸோ அங்கே பாருங்க எங்கள் டே டூட ட்ரிப்பு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து வேலுக்கு போக போகிறோம். வேலில் போய் என்னென்ன இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேடம் என்ன செதுக்கிட்டு இருக்கீங்க? அவள் காவல் காதல் காவியத்தை பொறிச்சிட்டு இருக்கா. அடுத்த ஜென்மத்தில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா வந்து காட்டுறதுக்கு. ஓகே, ஆறு எழுது அப்பெல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வரமாட்டுறது. அவர் வந்து மாட்டுறாரு அடுத்த ஜென்மத்தில் இதை வந்து பார்த்துட்டு இதை வந்து பார்த்துட்டு தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு ஓடிடணும். பாருங்க பாவா கை வலிக்க எழுதி பொறிச்சிருக்கேன். ஓகே, ஸோ வெக்கேஷன் போனால் ஒரு இடத்துல இருக்க எல்லா பிளேஸும் கவர் பண்ணணும்னு அவசர அவசரமாக பண்ணாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தால் அந்த பிளேஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் லன்ச் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ எவ்வளோ அழகான லொக்கேஷனில் நம்ம ஒரு லெமன் சாதம், மாங்காய் இஞ்சி தொக்கு, சிப்ஸு வச்சுட்டு செம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இங்கேருந்து வேல் போகிற இடம் ஃபுல்லாகவே அவ்வளவு அழகு, ஃபால் கலர்னால் இதுதான் அப்படின்னு நாங்கள் பார்க்குற மாதிரி ட்ரைவே ஃபுல்லாகவே ஃபால் கலராக இருக்குது. பாருங்களேன், மவுண்டன்ஸில் ஏதோ ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட்டை ஊற்றுனா அங்கங்கே எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த இலையெல்லாம் மஞ்சளாக மாறினால அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எங்களோட ஃபுல் ட்ரைவேவும் இப்படி தான் இருந்தது. எது எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணேன் நான். ஸோ நம்ம போகிற வழியில் சுற்றி மவுண்டன்ஸ், அந்த மவுண்டன்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஃபால் கலர் மாறி இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஓகே, நம்ம வந்ததுக்கு ஃபால் பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த வேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு வேல் போய் அங்கே வந்துட்டு வேல் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலான் தான் எங்களோட பிளானு. அதோட போகிற வழியில் தான் இந்த அழகான சீனிக் வியூ பார்த்தோம். இது மாதிரி அழகான வியூலாம் நிறைய பேர் ட்ரக் பண்ணி போய் பார்ப்பாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஹைக் பண்ணி அங்கேருந்து மேலேருந்து கீழே பார்ப்பாங்க. நம்ம அழகாக ஈஸியாக ட்ரைவேலேயே பார்த்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் சூப்பராக கலர் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பாட்டில் சும்மா ஃபோட்டோ எடுக்கலான்னு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். குட்டீஸ் எங்கே நின்னாலுமே இந்த கல் எடுத்து லேக்குள்ளே போகிறது இல்லைன்னா கல் எடுத்து வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க உலகத்தில் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேலுக்கு வந்தாச்சு. ஸோ பியூட்டிஃபுல். வேலும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மெயினாக வந்து இது வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அழகான பில்டிங்ஸு, அதை சுற்றியும் மவுண்டெயின், அந்த மவுண்டெயினில் வந்து ஃபால் கலர் மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓ, ஏன்னா வந்துட்டு ஒரு சைடு பார்த்தோன்னா மவுண்டன்ஸில் வந்து ஸ்னோ கவராக இருக்குது, ஒரு சைடில் பார்த்தோன்னா ட்ரைவே ஃபுல்லாகவே வந்துட்டு ஓடையோட ராக் ராக்காக இருந்தது, ஒரு சைடு பார்த்தோன்னா மலையில் வந்து அழகாக கலர்ஸ் மாதிரி இருந்தது. இது எப்படி இருந்ததுன்னா ஒரு அழகான ஷாப்பிங் ஏரியா, அழகான ஆர்கிடெக்சர் இருக்கிற பில்டிங்ஸ், அதை சுற்றிய மவுண்டன்ஸ், அதில் வந்து ஃபால் கலர் மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாங்கள் பார்த்தது. ஸோ அந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப வர்த்தாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கண்டோலா ரைடு இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு, அது 4:00 முன்னாடியே க்ளோஸ்டு. இல்லைன்னா நீங்கள் வேல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டோலா ரைடுக்கு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 4:00 முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா அந்த ரைடும் போகலாம். என்னடா சாப்பிட்ற, என்னது இது? நகட்ஸ். இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கார்பண்டேல் போனோம். அங்கே தான் எங்களோட ஸ்டே. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறைய வந்துட்டு ரெசார்ட் மாதிரியும் இருந்தது நாங்கள் பார்த்தோம். ரெசார்ட் மாதிரினா லைக் ரூம்ஸ் இருந்தது. இந்த வியூ பார்த்து, இந்த லேக் வியூ பார்த்து, இந்த மவுண்டன்ஸ் பார்த்துன்னு சொல்லிட்டு ரூம்ஸ் இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் இந்த வேலிலே கூட ஒரு ரூம் புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணால் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட ஈவினிங் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சூடாக போய் காஃபி வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தாங்க. ஆனால் காஃபி கிடைக்கல. ஸோ அதனால் நம் இந்த ஊர் டீ கிடச்சிது. இந்த ஊர் டீயில் வந்து கொஞ்சம் சினமன்லாம் போட்டு கொடுப்பாங்க, ஒரு நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து பேசி கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து எங்களோட டைம் அப்படி தான் போயிட்டு இருந்தது. நைட் வந்துட்டு லைட்ஸ்லாம் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
இதுவே வந்து கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்தேன்னா இன்னுமே நிறைய லைட் டெக்கரேஷன்லாம் இருக்கும், ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் போகலாம் அப்படின்னாங்க. ஓ, நம்ம ஊர் அன்னபூர்ணா ஹோட்டலோ அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தா இது நேபாளி அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படின்றது. நல்ல ஃபுட்டு கிடச்சிது, பட் நம்ம ஊர் மாதிரி டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் காபண்டலையில் கிளம்பிட்டோம். எனக்கு யூஸ்வலாக இந்த டனல்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த டனல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்னு பாருங்கள். நான் வீடியோலேயே எனக்கு ஒரு நிமிஷம் வருது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ லாங் டனல், நான் லைஃப்பில் போன லாங்கஸ்ட்டு டனல் இது தான். உங்களுக்கு வந்து இது மாதிரி டனல்குள்ளே போனால் பிடிக்குமா, இல்லை கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிகாஸ் சில பேருக்கு இது மாதிரி டனல்ஸ்குள்ளே போகும்போதெல்லாம் ஸ்கேரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் காபண்டனில் வந்துட்டோம். இதுதான் காபண்டனோட டவுன் டவுன். இங்கேருந்து நாங்கள் தங்க போகிற வீட்டுக்கு ஒரு மலை ஏறணும். அந்த பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றியும் எந்த வீடும் கிடையாது, ஒத்தடி பாதை. முன்னாடி போகிற கார் எங்கள் ஃப்ரெண்டு காரு, பின்னாடி போகிறது எங்களோட காரு. ஸோ இது ஒரு நைட்டு 10 மணி இருக்கும். ஸோ 10 மணிக்கு இந்த அளவுக்கு ஒரு மலையில் நாங்கள் ஏறி போகிறோம். சுற்றியும் சுத்தமாக வீடு கிடையாது. டவுனுக்கு வந்து 20 நிமிஷம் ஆகும் வரணுன்னா. ஸோ நாங்கள் மலை ஏறி போயிட்டே இருக்கோம். மலை ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே தான் எங்களோட வீடு இருக்குது. இது வந்து ஒரு ஏர்பிஎன்பி ஸ்டே. வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா வீடு பூட்டியும் இல்லை, ஓப்பனாகவே இருந்தது. ஏர்பிஎன்பி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் காட்டுக்குள்ளே. நாகேஸ்வரி, ஹவ் இஸ் த காடு? உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குல்ல. எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது, திக்கு திக்குன்னு இருந்தது. லைக் ரொம்ப நேற்று தங்கியிருந்த இடத்துலையாவது அட்லீஸ்ட் சுற்றி வீடு இருந்தது. இங்கே வீடும் எதுவுமே கிடையாது. லாக்கும் பண்ணாமல் சும்மா கதவும் மூடி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா எல்லா விண்டோஸும் ஓப்பனாக இருந்தது. ஸோ எது உள்ளே வந்திருக்கோன்னே எங்களால் கெஸ் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஜென்ஸ் உள்ளே போய்ட்டு எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ தூக்கிட்டு நாங்கள் போனோம். வீடு கொஞ்சம் அழகாக இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்தாங்க திங்ஸ் அப்படியே அங்கே இருந்தது. இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்துட்டு லைக் யாராக வரும்போதும் இங்கேருந்து போயிடுவாங்களான்னு தெரியல. ஸோ அவங்களோட எல்லா திங்ஸும் அப்படியே இருந்தது. ஒரு ஒரு ஸ்மெல்லருந்து லைக் அவங்களோட பொருள், அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி போய் நம்ம தங்கணும்னா இது எனக்கு வந்துட்டு என் மைண்டில் வந்து ஏதோ படத்தோட ஞாபகம்லாம் வருது. என்னது இது, நம்ம வந்துட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்து பக்கத்தில் வீடு இருந்திருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக இருக்கும். வீடும் எதுவும் கிடையாது. மேல் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன். கீழே பேஸ்மெண்ட்டில் போனால் 3 பெட்ரூம்ஸ் இருந்தது. திக் திக் மூமெண்ட்ஸ் தான் உண்மையாகவே. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு இங்கே தங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ரூமில் போய் எப்படியா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிருங்க. காலையில் பார்க்கலாம், வேறு வழி கிடையாது. நம்ம கீழேயும் நம்ம திருப்பியும் 20 மினிட்ஸ் இறங்கி ரூம் பார்த்துமா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ தூங்கி எப்படியோ எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தைரியம் வர வச்சுட்டு எல்லோரும் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பட் எனக்கு வந்து நான் ரொம்ப பயம் வந்துட்டு எனக்கு அழுகலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு கழுத்து வலி எல்லாமே இருந்தனால ஒரு பெயின் கில்லரை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன் எப்படியோ. ஆனால் நைட்டு வந்துட்டு ஏதோ சலசலன்னு சவுண்டு, அதாவது ஜன்னலுக்கு வெளியில், அதுக்கப்புறம் மேலேருந்து டப் டப்புன்னு ஏதோ உழுவுற சவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏதோ சவுண்டு கேட்டு முழிச்சு முழிச்சு தான் தூங்கினேன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோ வருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.